இந்த இடத்துல மேல்மட்டத்திலேயே வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு தான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறது. 40 அடி ஓட்டிருக்கு. நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நாராயணபுரத்தில் இருந்து வாட்டர் டிவனர் ஏழுமலை, உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி என்கின்ற ஊருக்கும் அருகே உள்ள மெலத்தடியூர் அப்படிங்கிற கிராமத்தில் குமார் என்பவருடைய தோட்டத்தில் நீரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம். இந்த இடத்துல நாம் எப்படி நீரோட்டம் பார்க்குறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து வடகிழக்கு, இங்கிருந்து சுமார் வந்து ஒரு 12-11 கிலோமீட்டர் இருக்கலாம். திருநெல்வேலி டவுனு, இங்கே தான் வந்து குமார் என்பவருடைய தோட்டம் இது. இங்கே தான் இப்போது நாம் நீரோட்டம் பார்க்க போகிறோம். இப்போ தான் வந்திருக்கிறோம். அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவருடைய அண்ணா வந்து இங்கே வருவார். தற்போது வந்து வேலையாட்கள் வந்து நம்மளை கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. ஒரு பெரியவர் தான் கூட்டின்னு வந்தார். இங்கே தான் வந்து போர்வெல்லுங்க போட்டுக்கிறாங்க, சரியாக தண்ணி கிடைக்கல, அதனால தான் இப்போது இங்கே கூட்டுக்கிறாங்க நம்மளை. இந்த இடத்துல இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே எப்படி இருக்கும் என்னங்கிறது. ஒரு சவாலான ஒரு இடமாக இருக்கும் போல் தெரியுது, என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க தொட்டி பாருங்கள், பயங்கரமாக கட்டி வச்சுக்கிறாங்க. பாயிண்ட்டு வந்து முதல் பாயிண்ட் எங்கே வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் வச்சுருக்குறோம். இது இதை வந்து பார்த்தோம்னா, இந்த இடத்துல மேல்மட்டத்துலேயே வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு தான் இதை வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கிறது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த ஏரியாவில் இருக்குது, அங்கே போவோம். இது இருக்கிற இடத்த சுற்றி பார்த்துங்க. இந்த நிலத்தோட தென்மேற்கு பகுதியில் கொஞ்சம் கிழக்கு தள்ளி இருக்குது. இதுதான் வந்து தென்மேற்கு கார்னர். இது இந்த நிலத்தோட கார்னரு. இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது பாயிண்ட்டு. பார்த்துங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓடை இல்லை, ஏதோ சும்மா காலில் போல் எடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் ஒரு பள்ளத்தாக்கான பகுதி. இங்கே பார்த்திங்கன்னா அதிகமாக போர்வெல் போடுறதுக்கான வாய்ப்பு கம்மி, ஆழங்களை. இதையும் பார்த்திங்கன்னா மேல் மட்டத்தை எதிர்பார்த்து தான் இந்த பாயிண்ட் வச்சுருக்குறேன். இப்போ நாம் பார்த்தோம்னா இந்த நிலத்தோட வீடு இருக்கிற இடத்துல இருக்கிறோம். வீடுன்னு அங்கே குடியிருப்பு எதுவும் கிடையாது, இது வந்து பாதுகாப்புக்காக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இருந்து அவுட்புறங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன், அதையும் நல்லா பார்த்துங்க. இந்த இடத்துல வந்து குமார் சார் வந்து வெளிநாட்டிலேருந்து அமிச்சார், அவருடைய அண்ணா இருக்கிறாரு, அவர் பேர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்போம். உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். பாலசுப்ரமணியம். இவர் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிற பணியாளி இவர் தான். அப்புறம் இன்னொரு விஷயம், நாம் நேற்று காலையில் இங்கே வந்தோம், இன்றைக்கி பார்த்தோம்னா சுமார் ஒரு 8:45 மணி காலையில் ஆகுது.
நேற்று பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அவருக்கு வந்து வேலை இருந்ததுனால வர முடியாமல் போயிடுச்சு. இந்த இடத்த நல்லா பார்த்துங்க, நைட்டு முழுக்கம் இந்த ரூமில் தான் வந்து நான் குடியிருந்தேன், அது இன்னெல்லாம் நினைவில் வச்சுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன், நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.